Hi everyone. So in this video we are going to see about top 20 engineering colleges according to NIRF ranking. So top colleges அப்படினு சொல்லும்போது எந்த பேசிஸ்ல நம்ம colleges சூஸ் பண்ணுவோம் அப்படினா NIRF ranking basis தான். So first NIRF rankingனா என்ன? அதை யார் கொடுக்கறா? அதுக்கு அப்புறம் அது எந்த பேசிஸ்ல கொடுக்கறாங்க? So இந்த பேசிஸ்ல நீங்க colleges சூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாப் 20 NIRF ரேங்கிங் உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி அப்கமிங் டேஸில் எல்லா கோர்ஸ் காலேஜஸ்க்கும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு NIRF ரேங்கிங் யார் கொடுக்குறான்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் கொடுப்பாங்க. சரியா? நேஷனல் லெவல் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா ஒரு காலேஜோட எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த NIRF ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பேக்ரவுண்ட். நம்ம காலேஜோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம பேக்ரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம பேக்ரவுண்ட் எப்படி, நம்ம காலேஜ் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கா? ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இதான் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பேக்ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சலைன் ஃபியூச்சர்ஸ். நம்ம காலேஜஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ என்னென்ன புதுசான விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி சலைன் ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது காலேஜில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸஸ். டீச்சிங்னு சொல்லும் போதே நம்மளுக்கு அங்கே ஃபேக்கல்ட்டிஸ், நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, பிஹெச்டி முடித்தவங்களா இருக்காங்களா, இல்லை நெட் கிளியரன்ஸ் பண்ணவங்களா இருக்காங்களா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டிஸ்க்கு, அந்த மாதிரி டீச்சிங் டீச்சிங் என்னென்ன மெத்தட்ஸில் டீச் பண்ணுறாங்க, லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆன்லைன் மூலமா இன்னோவேட்டிவாக நடத்துகிறாங்களா, ஸோ எப்படி லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் எப்படி இருக்குது, ஸோ எந்தெந்த மாதிரி விஷயம் புதுசாக நடத்துகிறாங்க, ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு காலேஜ்னு சொல்லும் போது நீங்கள் பிஜி அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணும்போது இந்த ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரிசர்ச்சில் தான் நம்ம ரிசர்ச் பிஹெச்டிலாம் முடிச்சக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டாக்டரேட் முடிச்சு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி போவோம். ஸோ அப்போ அதில் ரிசர்ச் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் எப்படி இருக்குது அந்த காலேஜில், அதோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன் அவுட்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி 100 ஒரு 1000 பேர் அந்த இதில் எழுதுறாங்கன்னா எத்தனை பேர் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகி வெளியே வராங்க, அந்த கிராஜுவேஷன் அவுட்கம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க், பேக்ரவுண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, லேர்னிங் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது காலேஜில், ரிசர்ச் ப்ரொடக்டிவிட்டி பார்ப்பாங்க, நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன் அவுட்கம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வச்சு காலேஜஸ்க்கு ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க, NIRF ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேசிஸில் எது ஃபஸ்ட்டு காலேஜ், எது எதுக்கு என்னென்ன ரேங்கிங் இருக்குது, நீங்கள் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு NIRF ரேங்கிங்கில் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது தெரியுமா ரேங்கிங், IIT மெட்ராஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்குது இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தோம் நம்ம மெட்ராஸில் இருக்க IIT அதுதான் என்னது, இட் இஸ் ரேங்க் ஃபஸ்ட் ஃபார் NIRF ரேங்கிங். ஓகேவா? இதுக்கு நீங்கள் கோர்ஸில் அட்மிஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா JEE மெயின்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா IIT மெட்ராஸில் நீங்கள் படிக்கலாம், இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட், தமிழ்நாட்டில் செகண்ட் வந்து NIT ட்ரிச்சி. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இதோட ரேங்க் 9th ரேங்க். ஓகேவா? தமிழ்நாட்டில் செகண்டு, ஆல் ஓவர் இந்தியாவில் 9th ரேங்க். ஸோ NIT வந்து நீங்கள் JEE மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணி நல்ல மார்க் வச்சுருந்தீங்கன்னா போதும், அட்வான்ஸ் வந்து நாட் ரெக்வார்ட் இருந்தாலும் ஓகே, பட் JEE மெயின்ஸே நீங்கள் நல்லா கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் இனஃப். ஸோ IIT NIT மோர் ஓவர் எல்லாமே சேம் தான், பட் கொஞ்சம் IITஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். NIT இஸ் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு, தமிழ்நாட்டில் தேர்ட், அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் 14th ரேங்க் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய காலேஜஸ் எதுக்கு அஃபிலேட்டட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் அஃபிலேட்டடாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ வெரி குட் காலேஜ். இதுக்கு நீங்கள் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். கட் ஆஃப் ஒரு 199, 198 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அண்ணா யூனிவர்சிட்டிலாம் காலியாயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் 4th காலேஜ், அதுக்கப்புறம் NIRF-ல 15th ரேங்க், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் அடுத்த ரேங்க் இந்தியாவிலே எது அப்படின்னா VIT வேலூர், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னாலே மேக்ஸிமம் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சேர்ப்பாங்க, கவுன்சிலிங் பேஸ் இருக்காது. என்ட்ரன்ஸ் அவங்க காலேஜ் லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் திஸ் VIT வேலூர், இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், பட் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் ரேங்கிங் அதிகமாக இருக்க காலேஜ் எது, VIT வேலூர், மேக் நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமிர்தா காலேஜ். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, இதுவுமே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, NIRF 20th ரேங்கிங்கில் இருக்குது, தமிழ்நாட்டில் 5th ரேங்க். ஓகேவா? இதுவுமே என்ட்ரன்ஸ் பேஸ் தான், டீம்டு யூனிவர்சிட்டினாலே அது என்ட்ரன்ஸ் பேஸ்டு, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்டில் போகலாம் நீங்கள்.
நெக்ஸ்ட் சண்முகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும், அதுதான் ஷார்ட்டாக சாஸ்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து என்ஐஆர்எஃப்ல 37th ரேங்க் இருக்குது, இதுக்கும் என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான், ஏன்னா இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஓகேவா. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப்ல 41th ரேங்க்ல இருக்குது, தமிழ்நாட்டில் 7th பொசிஷன், இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ்ட் தான், டீம்டுனால என்ட்ரன்ஸ் பேஸ்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இட்ஸ் அ வெரி குட் காலேஜ், 41th ரேங்க் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ், 44th வந்து இந்த எஸ்எஸ்என் காலேஜ், இது சென்னையில் இருக்குது, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதுக்கான அட்மிஷன் க்ரைட்டீரியா வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். ஸோ இதுக்குமே நல்ல கட் ஆஃப் இருக்கணும், 8th பொசிஷன் இன் தமிழ்நாடு அண்ட் 44th இன் ஆல் ஓவர் இந்தியா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 9th வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 49, இது ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அப்போ இதுக்குமே நீங்கள் கவுன்சிலிங் வச்சு நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 49th என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரைவேட்டாக அவங்க ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருப்பாங்க, ஓகேவா தான். ஸோ அதுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 51, இதுக்கும் என்ட்ரன்ஸ் பேஸ் தான் டீம்டு. நெக்ஸ்ட் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 60, ஓகேவா, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிளாஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் 12th தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ தியாகராஜா ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 64, இது ஒரு நல்ல காலேஜ் தான் மதுரையில். ஸோ இதுக்குமே 195 மேலே இருந்தால் தான் கட் ஆஃப் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து டிஎன்இஏ அட்டானமஸ்னாலே டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் யூ ஆர் எலிஜிபிள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஐஎஃப்பிடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூரில் இருக்குது, இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 74, இதுக்குமே தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது, சரியா. இது ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட் கோர்சஸ் தான் நிறையா இருக்கும், ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் காரின்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐஆர்எஃப்ல 80th ரேங்க், ஆல் ஓவர் இந்தியாவில் 80, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான், ஓகேவா. நெக்ஸ்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் வந்து 82, ஆல் ஓவர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் 15th பிளேஸ், ஸோ அட்டானமஸ், ஸோ இது வந்து கவுன்சிலிங் பேஸ்டு தான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், இது ஒரு அட்டானமஸ், ஸோ கவுன்சிலிங் டிஎன்இஏல நீங்கள் போகலாம். ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 82, இது 83, ஸோ குமரகுருக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ். நெக்ஸ்ட் 17th பொசிஷன் என்ன காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 90, ஓகேவா. ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக யூ ஆர் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வேல் டெக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டி, ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பேஸ்டு, இல்லாட்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால் ஃபீஸ் கட்டி நீங்கள் செல்ஃபாக சேர்ந்துக்கலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 95, இது சென்னையில் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் மெஃப்கோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகாசி, இட் இஸ் இன் அட்டானமஸ் காலேஜ், ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் யூ ஆர் எலிஜிபிள். ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 101. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 104, அட்டானமஸ் காலேஜ், ஸோ இது வந்து 20th பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த 20 காலேஜஸுமே என்ன அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து நல்ல ஃபஸ்ட்டு 100 பிளேஸஸ்க்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் காலேஜஸ். ஸோ இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கிடையாது, எல்லா காலேஜுமே நீங்கள் படிக்கலாம், பட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பேஸிஸில் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கும்போது தீஸ் ஆர் த பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு, ஓகேவா, 20 காலேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில் எந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.